நைஸ் சில இப்பயுமே சில நேரங்களில் சர்ச்சஸில் இருக்கும்போது கேட்பாங்க, என் பையன் இப்போ என்ன எதுலேயுமே படிக்க மாட்டேங்கிறான், பாஸ்டர் இவன் அப்படியே ஊழியத்துக்கு போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் கேட்பாங்க. அதே போல் நான் காலேஜ் படிச்சிருந்து அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் போனதுக்கப்புறம் என் கூட காலேஜில் செக்குலர் காலேஜில் படித்த பசங்க கூட கேட்பாங்க, ஏய் உங்கள் அப்பா பாஸ்டராக இருந்தார், அதுக்கப்புறம் நீயும் பாஸ்டர் ஆகிட்ட, ஸோ ஓ இது இது ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அந்த ஒரு கேள்வி என்னை ரொம்ப பாதிச்சுது. ஏன்னா ஐ வாண்ட் டு ஷேர் திஸ், யூனோ எங்கள் வீட்டில் பார்க்கும்பொழுது எங்கள் அப்பா ஒரு தகப்பனார் வால்பாறையில் முடிஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 30 வருடங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். எங்கள் வீட்டில் 3 பேருமே என்னுடைய சகோதரர்கள், நான் என்னுடைய எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க, மூத்தவர்கள் எல்லாருமே ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே அவருக்கு என்ன ஆசைனா, யாராவது நம்ம பையன்களை பசங்களை என்ஜினியரிங் படிக்க வைக்கணும். இப்போலாம் என்ஜினியரிங் அப்படின்னு சொன்னால் எல்லாம் திருச்சி ஓடுறாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை என்னென்னா, அப்போல்லாம் என்ஜினியரிங் சீட்லாம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை என் பசங்களை வந்து என்ஜினியரிங் படிக்க வைக்கணும். இப்போ எங்கள் அப்பாவோட டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கள் மூத்த அண்ணன் பாஸ்டர் ஜேசன் அடின்பரோ அவரைத்தான் என்ஜினியரிங் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் அவருக்கும் வந்து என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய அழைத்தது நிமித்தமாக ஊழியத்துக்கு வந்துட்டார். இப்போ என்ன எங்கள் அப்பா வந்து இருந்தது, ஃபஸ்ட்டு பையன் பைபிள் காலேஜ் போயாச்சு, இப்போ 2வது பையன் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்னோடய 2வது பிரதர் ஜெட்ஸன் அவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணார். ஆனால் அவருக்கு அப்போல்லாம் வந்து என்ஜினியரிங்லாம் உங்களுக்கு நல்ல சீட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல கட் ஆஃபில் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். அப்போ அவருக்கு அந்த ஸ்கோர் இல்லாதனால எவ்வளவோ முயற்சி பண்ணால் முடியல, சரி முடியல, அவரும் பிஎஸ்சி ஜாயின் பண்ணி அப்படி ஜாயின் பண்ணி அப்புறம் அவரும் இப்போ பாஸ்டராக தான் இருக்கிறார். ஸோ என்ன அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டார், 3வது இவனை விட்ட வேறு ஆள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ பார்த்தாரு, இப்போ எல்லாவங்களும் பிளஸ் 2க்கு அப்புறம் அவங்கவுங்க எல்லோரும் பைபிள் காலேஜ் போயிடுறாங்க, நம்ம என்ஜினியரிங் ஃபோக்கஸ்க்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி 10th படித்தோடனே எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, இவனை டிப்ளமோவில் விட்டுடுவோம், பாலிடெக்னிக் படித்தா அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவனோட லைன் என்ஜினியரிங் லைன்லேயே போகும் அப்படின்னு சொல்லி என்ன டிப்ளமோ என்ஜினியரிங் படிக்க வச்சார். நான் 3 இயர்ஸ் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருந்தேன். படித்ததுக்கப்புறம் அந்த 3 இயர்ஸ் முடித்த அந்த ஏப்ரலில் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. மே மாதம் வீட்டில் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒருத்தர் தீர்க்கதரிசி வந்தார், ஆண்டவர் ஒன்று ஊழியத்துக்கு அழைக்கிறார். நாங்கள் ஊழியக்காரர் குடும்பம் அப்படின்னா அப்படிங்கிறனால சின்ன வயதுலேருந்தே அநேக ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எங்களுடைய வீடுகளுக்கு அந்த நாட்களிலே வால்பாறைக்கு ஊழியத்துக்கு வரும்பொழுதே வருவாங்க. ஸோ அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க 3 பசங்களுமே ஊழியத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா ஒரு சின்ன கிராமத்தில் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தனால அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த ஊழியத்துக்கு மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு, அப்படியே ஒரு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், வேற ஏதாவது ஒரு விதத்தில் சம்பாதிக்கணும், நம்ம இன்னி இந்த ஊழியத்தில் அப்பா கஷ்டப்படுற மாதிரி நம்ம பொருளாதாரத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தனால அவங்க வந்து சொன்னாங்க, கத்திர ஒன்று ஊழியத்துக்கு அழைக்கிறார் மே மாதம். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதெல்லாம் இப்போ எந்த ஏஜில் நடக்குது பாஸ்டர்? என்னோட 16-17 வயசு அந்த மிட்ல வந்து, ஸோ அந்த மே மாதத்தில் இது நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ அந்த மாதத்தில் ஒருத்தங்க வந்து ப்ராஃபிட் வந்து சொன்னாங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதே மாதத்தில் இறுதியில் இன்னொரு ஒரு வயதான அம்மா வந்திருந்தாங்க. அவங்க ஒரு தீர்க்கதரிசின்னு எனக்கு தெரியாது. ஸோ டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் மீட்டிங் எல்லாம் முடிச்சு அடுத்த நாள் காலையில் நைட் ப்ரேயர் முடிஞ்சு காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நான் அந்த டைனிங் டேபிள் வழியில் கிராஸ் பண்ணுறேன், நீ அடிக்கடி ஆண்டவர் உன்னை அநேக முறை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு அநேக வழிகளில், ஆனால் உன்னோட நீ உன்னை விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஆனால் நீ ஊழியத்துக்கு வரலைன்னா ஆண்டவர் சொல்கிறார் ஒரு நாள் உன்னை அடித்து திருப்பியும் கூட்டிகிட்டு வருவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்னைக்கு உட்காந்து அன்னைக்கு நைட் என்னோட அப்படியே என்னுடைய சிந்தையெல்லாம் அப்படியே நான் ஆண்டவர் என்ன அநேக எங்கெங்கெல்லாம் அழைச்சிருக்கிறாரு, எனக்கு தெரியும் ஏற்கனவே என் மேலே அந்த ஊழியத்தோட அழைப்பு இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் நானாக தான் என்னை வந்து நான் இந்த ஊழியத்துக்கு போகக்கூடாது, இந்த ஊழியம் ரொம்ப கஷ்டம், அதில் ரொம்ப போராட்டம் இருக்கும், இது வேண்டாம் வேண்டாம். இப்போ அன்னைக்கு நான் ரியலைஸ் பண்ணி அன்னையிலேருந்து ஒரு வாரம் ஒரு பயங்கர போராட்டமாக இருந்துச்சு, நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு ஆண்டவர் என்ன ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட தகப்பனார்ட்ட சொன்னேன், நான் ஐ வாண்ட் கோ டு பைபிள் காலேஜ். ஆனால் யூஸ்வலாக நல்ல பெரிய பெரிய பைபிள் காலேஜஸ் எல்லாம்
ஜனவரியிலேயே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, எல்லாம் புக் ஆகிடும். ஸோ எங்கள் அப்பா இப்போ சொல்கிறேடா உன்னை அடுத்த மாதம் ஜாயின் பண்ணணும், சரி பரவாயில்ல என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி நான் ஒன்று ஒரு பைபிள் காலேஜில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு பைபிள் காலேஜும் பார்த்தாரு. அந்த மே முடிஞ்சு ஜூன் 6 என்ன, எங்கள் அப்பா பைபிள் காலேஜ் அனுப்புறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வர்ற வழியில் ஒரு விபத்தில், ஒரு வாகன விபத்தில் அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் மறித்து போனார். அன்னைக்கு தான் சத்ரு நினச்சா, சரி இவனை எத்தனையோ வழியில் இவனை ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு நினச்சோம், இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு இவனை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா. ஆனால் அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு சேலஞ்சாக மாறிச்சு. நான் சத்ருவுக்கு நான் தோல்வியை உறுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு 2 ஐ வென்ட் பேக் டு த பைபிள் காலேஜ். 3 நான் பைபிள் காலேஜ் முடித்தேன். பைபிள் காலேஜ் முடித்து அதுக்கப்புறம் வால்பாரில் இருக்கிற எங்களுடைய சின்ன சபையில் ஊழியத்தில் வர்ஷிப். அப்போ இந்த பைபிள் காலேஜ் போனதுலேருந்தே அங்கேயும் என்னப்பா, அதுவரை எங்கள் அப்பா வந்து நாங்கள் யாரும் நான்லாம் ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர்லாம் தூக்கியிருக்கேன். எல்லாம் 3-4 கிலோமீட்டர் அந்த காலத்தில் அகுஜா ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், அதெல்லாம் தூக்கி அவ்வளோ சுமந்துருக்கிறேன் நான். ஆனால் மைக்கு மட்டும் பிடிச்சது இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து இவனும் விட்டா இவனும் என்ன பண்ணிவிடுவான், ஊழியத்துக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு இருந்ததுனால எங்களை யாரையும் மைக்கே பிடிக்க விடலை. ஒரு பாஸ்டர் பையனாக இருக்கும்போது சின்னதுலேருந்து எல்லாம் மைக் பிடிப்பாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சின்னதுலேருந்து யாருமே மைக் பிடிச்சது கிடையாது. அப்போ நான் முடித்து வந்ததுக்கப்புறம் வால்பாறையில் ஊழியம் ஆரம்பித்து ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அப்போ என்னோடய சகோதரர் சென்னையில் ஊழியத்தை ஆரம்பித்து எடின்புரோ மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சென்னையில் மூவ் ஆனார். அந்த டைமில் நானும் அடிக்கடி சென்னையில் வந்து வீக்கெண்ட்ஸ் மாத்திரம் வால்பர போயிட்டுருப்பேன். எப்போ நான் ஆராதனைக்குள்ளாக ஒரு ஆராதனை ஒரு வீரனா அப்படின்னு சொல்லி அடியெடுத்து வைத்த ஒரு வர்ஷிப் லீடராக அறிமுகமான அப்படின்னு சொன்னால், ஒரு முறை 2009 or 2010 என்று சொல்லி நினைக்கிறேன், நான் திருநெல்வேலியில் வைத்து ஒரு கான்சர்ட் என்னுடைய சகோதரர் ஒழுங்குபடுத்தியிருந்தார். அவருடைய கான்சர்ட் அலைவ் கான்சர்ட் அலைவ் நெல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போ என்னையை வந்து அந்த கான்சர்ட்டோட எல்லா ஒர்க்ஸும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீ தான் எல்லாமே அந்த ஹோல் கான்சர்ட்டோட ஒர்க் நீ எடுத்து பண்ணணும், ஸோ நம்ம பிளானிங் மீட்டிங் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஓழிக்கிட்டு பிளானிங் மீட்டிங் முடிச்சுட்டு இன்னும் ஒரு 3 கான்சர்ட் இருக்குது. வரும்போது ஒரு வாகன விபத்து நடந்துச்சு. என்னுடைய அண்ணா, என்னோட சகோதரர், என்னோட அண்ணி, இன்னொரு சகோதரரும் அந்த பிளானிங் மீட்டிங் வந்திருந்தார் சென்னையிலேருந்து. நான் ஒரு இனோவா காரில் அந்த 3rd வந்து சீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை எல்லாம் ஒரு டயர் எல்லாமே ஃப்ளாட் ஆகி ஒரு பயங்கர ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு மீடியனில் போய் மோதி அப்படியே வண்டி நிற்கிது. எந்திரிச்சு பார்க்குறேன், எனக்கு மாத்திரம் உதடுலேருந்து அப்படியெல்லாம் தோலெல்லாம் போய் ரத்தம் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. உடனே அங்கே வண்டியெல்லாம் எடுக்க முடியாது, வண்டி நகரவே முடியாது அந்த ஒரு கண்டிஷனில் இருக்குது. வேற ஒரு வாகனத்தின் மூலமாக சென்னை வந்து வீட்டில் உட்காந்து எப்படி இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்னால் பேசக்கூட முடியாது. டாக்டர் சொல்லிட்டார், இது உதடுங்கிறனால இங்கே ஸ்டிச்செல்லாம் போட முடியாது, அதுவாக கியூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ என் அண்ணன் ஒரு கூப்பிட்டு சொன்னார், பிளஸ்ஸிங், இந்த வண்டியில் மொத்தம் 4 நம்ம பயணம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் யாருக்குமே என்ன பண்ணலை, ரத்தம் வரலை, யாருக்கும் அடிபடலை, ஆனால் உனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் அடிபட்டுருக்கு, அதுவும் வாயிலேயே அடிபட்டுருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் இந்த பிளானிங் மீட்டிங்கில் நீ தான் இந்த 3 வர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொன்னார், உனக்கு இந்த புண்ணு ஆறுதோ ஆறலையோ, நீ 6 சரி ஆறலைனாலும் சரி 3 நீ தான் வர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ நானும் ஒரு 3 கழித்து போகிறேன், என் புண்ணு அவ்வளோலாம் ஆறலை, ஏன்னா அதெல்லாம் இட் வில் டேக் டைம். ஸோ புண்ணு ஆறலை, ஆனால் அண்ணன் சொல்லிட்டார், நீ என்கிட்ட வந்து ரீசனே சொல்லக்கூடாது, யூ ஹாவ் டு லீட் வர்ஷிப். அந்த 3 அவ்வளோ ஆயிரக்கணக்கான அந்த டெஃபன்டம் கிரவுண்டில் ஃபுல்லாக பேக் ஆகிருக்கு. அங்கே கிரவுண்டில் இடம் இல்லை, ரோட்லெலாம் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. 3 ஐ வாஸ் லீடிங் வர்ஷிப், தட்ஸ் த வே ஐ கேம் இன் டு த வர்ஷிப். ஆண்டவர் இந்த நாட்களில் அநேக கான்சர்ட் என்னோடய சகோதரோடு கூட ஊழியம் பண்ணுறதுனால அநேக ஆயிரங்களுக்கு நடுவில் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். அந்த கான்சர்ட்டுக்கு பின்பதாக என்னோட
வாழ்க்கை மாறி அப்படியே ஓகே ஐ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி கத்தர் இந்த நாட்களில் அநேக இடங்களில் கத்தர் பயன்படுத்தி வருகிறார். அநேகளை சாட்சிகளை கேட்க முடிகிறது. கத்தர் என்னுடைய வாழ்க்கையை தொட்டார், நான் இந்த சூழ்நிலையிலிருந்தே உங்களுடைய அந்த வர்ஷிப் எனக்கு ஆறுதல் கொடுத்தது என்று சொல்லி அநேக சாட்சிகளை இந்த நாட்களில் கேட்க முடிகிறது. அநேக சொல்லுவாங்க எனக்கு எப்போ நான் ஊழியத்துக்கு வரலாம், கத்தர் உங்கள் மேலே அழைப்பை வச்சுருந்தாருன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை விட மாட்டார். என்னுடைய வாழ்க்கை நான் ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் ஆண்டவர் எப்படியோ ஆண்டவர் கொண்டு வந்து இந்த நாளில் இந்த ப்ரோக்ராம்லையும் கத்தர் உயர்த்தி வச்சு உட்காரும்படியாக கத்தர் வைத்திருக்கிறார். ஆகவே கத்தர் உங்கள் மேலே ஒரு அழைப்பு வச்சுருப்பாருன்னா அந்த அழைப்பை விட்டு நீங்கள் ஒரு நாளும் போக முடியாது. கத்தர் உங்களை பயன்படுத்துவார், அழைத்திருப்பார் அப்படின்னு சொன்னால் கத்தர் நிச்சயமாக பயன்படுத்துவார். இல்லை, ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் இருக்குது பாஸ்டர், என்ன அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் வந்து முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு இல்லையா, இப்போ ஊழியத்துக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டெடிக்கேஷனுக்குள்ளே வந்தீங்கல்ல, கம்ப்ளீட்டாக நீங்கள் டெடிகேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு சமாதானமாக இருந்துச்சா, முன்னாடி எப்படி இருந்தது? ஆ, அதுக்கு முன்பதாக இன்னும் அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய ஊழியத்துக்கு வரக்கூடாது, பட் என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்புறம் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணலாம், என்னவானாலும் அவர் பார்த்துக்குவாருன்ற ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது பாஸ்டர், உங்களுடைய அனுபவங்கள், ஆண்டவர் உங்களை வழி நடத்தின விதங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு பாதையிலையும் ஆண்டவருக்கு நீங்கள் தேவைன்னு அவர் முடிவு பண்ணிட்ட பிறகும் உங்களை எல்லா சூழ்நிலையும் கொண்டு போனாலும் அவருடைய கரத்தால் உங்களை பாதுகாத்து கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க அநேக பிள்ளைகளுக்கு, அதுக்காக கத்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் பாஸ்டர். நிச்சயமாக தீபக், ஓகே பாஸ்டர், ரொம்ப அழகாக டெஸ்ட் பண்ணி சொன்னீங்க, அப்படியே எங்களுக்காக அழகாக ஒரு பாட்டு பாடிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ் ஷோர், எஸ் ஷோர். பழிப்பா பாக்கியம் கொடுப்பா, பரம பதவியினுள் என்னை எடுப்பார். என் மீட்பரு ஹீரோ இருக்கையிலேயன, கென்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பரு ஹீரோ இருக்கையிலேயன, கென்ன குறைவுண்டு நீ சொல் மனமே.